அனைவருக்கும் இன்வின்சிபிள் தமிழ் சார்பாக வணக்கம். இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, ஃபீஃபா 2018 இப்போ வந்து இந்த வருடம் நடக்கப் போகுது. அதிலிருந்து போட்டித் தேர்வுகளுக்கு கண்டிப்பாக வந்து கேள்விகள் வரக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறத நோக்கத்தில் இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். ஃபீஃபா சம்மந்தமாக என்னென்ன கேள்விகள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபீஃபா சம்மந்தமாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதலில் வந்து ஃபீஃபா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபுட்பால் அசோசியேஷன் இருப்பாங்க. அது வந்து தொடங்கியது 21 மே 1904 தொடங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 114 வருடங்கள் ஆயிடுச்சு இதை தொடங்கி. ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் முதலில் உலகக்கோப்பை நடந்தது பார்த்திங்கன்னா உருகுவேல நடந்தது. அப்போது வந்து சாம்பியன்ஷிப் உருகுவே தான் வெற்றி பெற்றாங்க. அது எப்போ நடந்தது பார்த்திங்கன்னா 1930 நடந்தது. ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரஜ் சுவிட்சர்லாண்டில் வந்து இந்த தலைமையிடம் இதோட தலைமையிடம் இருக்குது. இதில் மெம்பர்ஷிப் 6 குழுவாக இருக்கிறாங்க. 211 சங்கங்கள் தேசிய சங்கங்கள் வந்து இந்த அமைப்பில் வந்து இருக்குது இருக்காங்க. ஃபஸ்ட் இதோட தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி இம்பட்டினோ அப்படிங்கிறவர் தான் இப்போ வந்து இருக்கிறாரு. அதாவது சாரி மன்னிச்சுக்கோ, ஜியானி இன்ஃபன்டினோ அப்படிங்கிறவர் தான் இதில் வந்து இப்போ தலைவராக இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீஃபா 2018 ரஷ்யா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 31 நாடுகள் வந்து இதில் வந்து தகுதி பெற்றாங்க. அது 32வது நாடு தான் ரஷ்யா. அதாவது அது வந்து அதே நாட்டில் நடக்கிறதுனால அதுக்கு வந்து தகுதிகள் எதுவும் தேர்வுகள் எல்லாமே அது தகுதி பண்ணிட்டாங்க. மற்ற 31 நாடுகள் வந்து இதில் வந்து தேர்வு பெற்றிருக்காங்க. 11 நகரங்களிலும் 12 விளையாட்டு மைதானங்களையும் வந்து இது நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் இன்று நடைபெறக்கூடிய ஆட்டம் என்ன, யார் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இன்று முதல் நடைபெறது. இது வந்து ஒரு மாத அளவுக்கு நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய மஸ்கட் அடிமை அப்படின்னா இதோட சின்னம் அப்படின்னு வருட வருடம் சின்னங்கள் வைப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 2010 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. ஜுகுமி அப்படிங்கிற ஒரு சிறுத்தை புலியை வந்து அதுக்கு சின்னமாக வச்சுருந்தாங்க. அடுத்து 2014 பிரேசிலில் வந்து ஃபாலிக்கோ அப்படிங்கிற ஒரு இது ஒரு எறும்புத்தண்ணி மாதிரி இருக்கும், அதை வந்து வந்து சின்னமாக வச்சுருந்தாங்க. அடுத்து ரஷ்யாவில் வந்து சபிவாக்கா அப்படிங்கிற இப்போ வந்து சபிவாக்காங்கிற ஒரு உல்ஃபு ஒரு ஓனாயை வந்து இதுக்கு சின்னமாக வச்சுருக்காங்க. 2022 வந்து கத்தாரில் நடக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வெற்றி பெற்றவர்கள் இதுவரைக்கும் வெற்றி பெற்றவர்கள் பார்த்தோம்னா ஃபீஃபா 2016 வந்து இத்தாலி வெற்றப்பட்டாங்க. இதில் என்ன முக்கியமானதுன்னா இப்போ வந்து இந்த தகுதி கூட பரல. இத்தாலி வந்து இப்போ வந்து இந்த 32 அணியில் வந்து இப்போ இல்லை. அப்புறம் வந்து ஃபீஃபா 2010 வந்து ஸ்பெயின் வின் பண்ணாங்க. அடுத்து ஃபீஃபா 2014 ஜெர்மனி வெற்றி பெற்றாங்க. அடுத்து இப்போது யார் சாம்பியன் வாங்குவாங்க அப்படின்னு இன்றையிலேருந்து பார்ப்போம். இது சம்மந்தமான கேள்விகள் தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து கொடுப்போம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நன்றி.